சஸ்டைனபிள் பில்டர்ஸ். ஒரு ஸ்கொயர் ஃபிட் 1950 முதல். நீங்கள் எங்கிருந்தாலும் கட்டுமான பணிகளை 24 மணி நேரமும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கும் வசதி. எங்களது ஸ்பெஷல் ஆப் மூலம் தினமும் ரிப்போர்ட் சப்மிட் செய்து விடுவோம். கட்டுமானத்திற்கு 15 வருட உத்தரவாதமும் 300 மேற்பட்ட தரப்பரிசோதனையும் 3 வருடத்திற்கு இலவச பராமரிப்பும் செய்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். பல நாடுகளில் சுற்றக்கூடிய எங்க மோடிஜி இப்போ அமெரிக்க பயணத்தை சும்மா அமர்க்களமா ஆரம்பிச்சிருக்கிறாரு. இத பார்த்த எங்க சங்கி நண்பர்களுக்கு ஒரே ஆனந்தம். என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போம்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். ஆனா அமர்க்களமா அமெரிக்கா போய் இறங்கினா அங்க இருக்கக்கூடிய ஊர் ஜனங்க, அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அங்க இருக்கக்கூடிய செனட்டர்கள், அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க ஜிய கேட்காத கேள்வி கேட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கானுங்களே. என்ன குருநாதா, உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? கர்ம கர்ம என்ன இப்படி நாருது? மணிப்பூர் அந்த இடத்துல பத்தி எரிஞ்சிட்டு இருக்க கூடிய நேரத்துல அங்க போய் என்னன்னு பாக்காம, குறைஞ்சபட்சம் அதை பத்தி வாய கூட திறக்காம, நம்மளே இங்க இருந்து யோகா செய்யறதுக்கு அமெரிக்கா கிளம்பி போயிட்டாரு. அமெரிக்கா போயிருக்கிறாரு. அதுவும் இந்த தடவை போயிருக்கிறது, அவர் போயிருக்கிறது ஒரு அரசு முறை பயணம். இந்த தடவை போயிருக்கிறது அரசு முறை பயணம் அப்படிங்கறதாலதான் அமெரிக்கால இருக்கக்கூடிய எம்பிக்கள், அங்க இருக்கக்கூடிய செனட்டர்கள், அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே மோடியோட ஆட்சியை பத்தி அக்கு வேற ஆணி வேற அவங்க வந்து கடிதங்கள் மூலயமாவும், கையெழுத்து அமைப்புகள் மூலயமாவும், பத்திரிகை மீடியாக்கள் மூலயமாவும் மோடியோட ஆட்சியை பத்தி அக்கு வேற ஆணி வேற அங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. முத அரசு முறை பயணம், மோடி அரசு முறை பயணமா போயிருக்கிறாரு. முத இந்த அரசு முறை பயணம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் இங்க வந்து அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய எம்பிக்கள், அமெரிக்கால இருக்கக்கூடிய மீடியாக்கள், அமெரிக்க மக்கள் ஏன் இவருடைய ஆட்சியை பத்தி இன்னைக்கு அங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, இவரோட ஆட்சியோட விஷயங்களை பத்தி ஏன் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான காரணம் இந்த அரசு முறை பயணம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இதுக்கான காரணம் புரியும். பிரதமர் மோடி வந்து அவர் 2014 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பல தடவை அவர் அமெரிக்கா போயிருக்கிறாரு. அதாவது அவர் வந்து குஜராத் கலவரம் நடந்த நேரத்துல, குஜராத் கலவரம் நடந்த நேரத்துல அந்த கலவரத்துக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல வந்து அவருக்கு அமெரிக்கா விசாவை தடுத்து வச்சிருந்தாங்க, அவருக்கு விசா தராம தடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து 2014 அவர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு விசாவுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகு அவர் பல தடவை அமெரிக்கா போயிருக்கிறாரு. ட்ரம்ப் ஒபாமா அமெரிக்க அதிபரா இருக்கும் போது அமெரிக்கா பயணம் போயிருக்கிறாரு. ட்ரம்ப் அதிபரா இருக்கும் போது அமெரிக்கா பயணம் போயிருக்காரு. இப்ப ஜோ பைடன் அமெரிக்கா இருக்கும் போது கூட இப்ப பல தடவை அமெரிக்கா பயணம் போயிட்டு வந்துட்டாரு. ஆனா இந்த தடவை மோடி பயணம், மோடியோட பயணம் அப்படிங்கிறது இது அரசு முறை பயணம். இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் ஒரு யதார்த்தமா சாதாரண பயணங்கள். இந்த தடவை போனது மட்டும் அரசு முறை பயணம். சரி, ஒரு சாதாரண பயணத்துக்கும் அரசு முறை பயணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டோட தலைவர் இன்னொரு நாட்டோட தலைவருக்கு வந்து நீங்க எங்க நாட்டுக்கு வரணும்னு சொல்லி ஒரு அழைப்பு ஒன்று கொடுப்பாங்க. அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு இந்த தலைவர் அங்க போவாங்க. இதுதான் வந்து அரசு முறை பயணம். அந்த அடிப்படையில இப்ப அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து இங்க பிரதமர் மோடிக்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. இப்ப இந்த அழைப்புல அங்க வந்து பல வகையான கவனிப்புகள் இருக்கும். எந்த அளவுக்குன்னா, இப்ப இங்க இருந்து இவர் அங்க போகும்போது அங்க வரவேற்கிறதுக்காக பிரம்மாண்ட வரவேற்பு இருக்கும். துப்பாக்கியில 21 குண்டுகள் சுட்டு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்படும். அப்புறம் வரக்கூடியவங்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க, பரிசு பொருட்கள் கொடுத்து கௌரவப்படுத்துவாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு இடமா இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை, அந்த வெள்ளை மாளிகையில அமெரிக்க அதிபர் அவரோட மனைவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய விருந்தாளிய விருந்து கொடுத்து கவனிப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷலா விருந்து கொடுப்பாங்க. இந்த விருந்து எந்த அளவுக்கு ஒரு விருந்துனா, இப்படி ஒரு விருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க ப்ரிப்பேர் ஆவாங்க. நம்ம ஒரு விருந்து வைக்கணும், ஏன்னா அரசு முறை பயணத்துக்காக ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விருந்து கொடுக்கணும், அதுக்கான மெனு என்னென்ன கொண்டு வரலாம் சொல்லி இதெல்லாமே 6 மாசத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு விருந்தினரை வந்து கௌரவப்படுத்துவாங்க. இது மூலயமா எங்களோட ரெண்டு நாட்டுக்கு மத்தியில உறவு ரொம்பவே நல்லா இருக்கு, எங்க ரெண்டு பேர் நாட்டுக்கு மத்தியில உறவு ரொம்ப சுமூகமா இருக்கு அப்படின்னு காட்டுறதுதான் இந்த அரசு முறை பயணம். சரி, இப்ப மோடி வந்து ஒரு அரசு முறை பயணமா தான் அமெரிக்கா போயிருக்கிறாரு. ஆனா இப்படி அரசு முறை பயணமா போயிருக்கக்கூடிய நேரத்துல அமெரிக்கால இருக்கக்கூடிய செனட்டர்கள், அமெரிக்கால இருக்கக்கூடிய 75 எம்பிக்கள், அமெரிக்கால இருக்கக்கூடிய மீடியாக்கள், இவங்க எல்லாருமே மோடி ஆட்சியை பத்தி கடிதம் எழுதி மோடி ஆட்சியை பத்தி ஒரு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய விதத்துல இப்படியே அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு பக்குவப்பட்ட அரசியல் சொல்றது. ஏன்னா இப்ப வந்து மோடி இங்க அழைக்கப்பட்டிருக்கான முக்கிய காரணமே என்னன்னா, இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக சந்தை, மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை, உலகத்திலேயே நம்பர் ஒன் அளவுல மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, மிகப்பெரிய ஒரு வணிக சந்தை கொண்ட ஒரு நாடு. இப்ப இதுக்கடுத்து இந்தியாவுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா சைனா மிகப்பெரிய அளவுல மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, மிகப்பெரிய ஒரு வணிக சந்தை. ஆனா
அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் சண்டையா இருக்கிறதால அமெரிக்காவால எந்த ஒரு வணிக தொடர்புமே சைனா கூட வச்சுக்க முடியாது. அப்ப மீதி இருக்கிறது இந்தியா மட்டும்தான். அப்ப இந்தியாவோட வணிக சந்தை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒண்ணு. அதனாலதான் இந்தியாவுக்கு வந்து இவங்க மோடிக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அரசு முறை பயணமா வந்து இந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படி அரசு முறை பயணமா இவங்க கூப்பிட்டு இருக்கிறதால மோடியோட ஆட்சியில நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், மோடியோட ஆட்சியில எப்படியாப்பட்ட அடக்குமுறைகள் ஒடுக்குமுறை நடக்குது, இது வந்து புனிதப்படுத்திட கூடாது அப்படின்றதுல அந்த செனட்டர்கள் எம்பிக்கள் கவனமா இருக்கிறாங்க. ஏன்னா இது எப்படி வெளியில பேசப்படும் அப்படின்னா, அமெரிக்காவே அரசு முறை பயணமா இவர் கூப்பிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி அவர் செய்யறாரு அப்படின்ற ஒரு பேர் உருவாகும். அப்போ நம்ம அவர் வந்து நம்ம அரசுக்கு ஒரு தேவை இருக்கு, இங்க அமெரிக்க அரசுக்கு இவங்க மூலமா ஒரு தேவை இருக்கு, அந்த தேவைக்காக இவங்க கூப்பிடுறாங்க. அந்த தேவைக்காக கூப்பிடக்கூடிய நேரத்துல இவங்க தரப்புல இருக்கக்கூடிய எல்லாமே நியாயமா இருக்கக்கூடாது. இங்க வந்து எப்படியாப்பட்ட அடக்குமுறைகள் நடக்குது, எப்படியாப்பட்ட ஒடுக்குமுறைகள் நடக்குது, மத ரீதியான தாக்குதல் நடக்குது, அதையும் நம்ம குறிப்பிட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கால இருக்கக்கூடிய எம்பிக்கள் செனட்டர்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கடிதம் எழுதி அவங்க மூலமா கையெழுத்து அமைப்புகள் நடத்தி இதை எல்லாமே ஒரு கண்டனம் மாதிரி அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் புரிதல் அது அவங்களோட மட்டும் நின்றாம முழு உலகத்துக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு தான் இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்துல முதல்ல யாரு செஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான ஊடகமா முக்கியமான மீடியாவா இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட். இந்த வாஷிங்டன் போஸ்ட் வந்து அவங்களுடைய பேப்பர்ல வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஒரு ஆர்டிக்கலா ஒரு கடிதம் மாதிரி ஒன்று எழுதுறாங்க. அந்த கடிதத்துல வந்து அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியா அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளோட நட்பு அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான ஒன்று, ரெண்டு நாடுகளோட நட்பு வந்து ரொம்ப வலுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சுட்டு அதுக்கீழே அவங்க கடைசியில அதுக்கீழே என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அதுக்காக மோடியோட ஆட்சியில இன்னைக்கு ஜனநாயகம் எந்த ரீதியில போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க இன்னைக்கு நாங்க பேசிதான் ஆகணும். எப்படி ரெண்டு நாடுகளோட நட்பை பேசுறீங்களோ அதே மாதிரி மோடியோட ஆட்சியில இன்னைக்கு ஜனநாயகம் எந்த வழியில போயிட்டு இருக்கு அதையும் நீங்க அந்த இடத்துல பேசி ஆகணும். குறிப்பா இந்தியாவில வந்து 200 மில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அதாவது 20 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இந்த 20 கோடி முஸ்லீம்கள் மேல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெறுப்பு அரசியல் செய்யப்படுது, மிகப்பெரிய அளவுக்கு மத ரீதியான தாக்குதல் நடத்தப்படுது. இதை பத்தியும் ஜோ பைடன் வந்து நீங்க அவன் மோடி கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், இதை பத்தி நீங்க விவாதிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல்ல குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம முஸ்லீம்கள் மேல வந்து பல இடங்கள்ல வந்து முஸ்லீம்களோட சொத்துக்களை தாக்குறது, அவங்களுடைய சொத்துக்களை வந்து தாக்குதல் நடத்துறது, வீடுகளை இடிக்கிறது, இது மாதிரியான சம்பவங்கள் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது. இதை பத்தியும் நீங்க பேசணும், இப்படியாப்பட்ட தாக்குதல் நடத்துறவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுறது இல்ல, அதனால இந்த இடத்துல நீங்க தான் அதை பத்தி பேசணும் அப்படின்றதே குறிப்பிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்தியாவில் வந்து பத்திரிகை துறை எந்த அளவுக்கு தாக்கப்படுது அப்படின்றதுமே குறிப்பிடுறாங்க. பல பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்படுறாங்க, உண்மை எழுதுனா உண்மை பேசினாங்கன்னா பத்திரிகையாளர்கள் அங்கே கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்குது, பத்திரிகையாளர்கள் தாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது அங்கே கேள்விக்குறியா இருக்குது. அதே மாதிரி வந்து பிபிசியோட விஷயத்தையுமே அங்கே மென்ஷன் பண்றாங்க. இந்த மாதிரி பிபிசி வந்து பல ஆதாரங்கள் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிடுறாங்க, இந்த டாக்குமெண்ட்ரி அங்க தடுக்கிறாங்க, ஒரு கருத்து சுதந்திரத்தை தடுக்கிற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரியுமே அங்க தடை செய்யப்படுது. தடை செய்யப்பட்டது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எதிராக ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று வெளியிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக அந்த பிபிசியோட ஆபீஸ்ல வந்து இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடத்தப்படுது. இது மாதிரி பழிவாங்கல் நடவடிக்கைகள் அங்க நடத்தப்படுது. சமூக ஆர்வலர்கள் யாரா இருந்தாங்கன்னா அந்த சமூக ஆர்வலர்கள் நோக்கியும் பல வகையான தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்குது. அதனால இதை பத்தி நீங்க ஜோ பைடன் நீங்க பேசணும். இப்படியாப்பட்ட ஒரு ஜனநாயகத்துக்கே அச்சுறுத்தக்கூடிய விதத்துல பல அடக்குமுறைகள் அங்க அந்த ஆட்சியில நடந்துட்டு இருக்கும் போது இதை பத்தியும் நீங்க பேசணும், இதை பத்தி நீங்க விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் இதை பத்தி ரொம்ப தெளிவா எழுதியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த விஷயம் இன்னும் கூடுதல் கவனம் பெறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர்கள் ஒரு 18 செனட்டர்கள், அமெரிக்காவோட எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 57 பேர், ஒட்டுமொத்தமா 75 பேர் சேர்ந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் அவங்க என்ன குறிப்பிட்டாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியா அமெரிக்கா ரெண்டு நாடுகளோட நட்பு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அதனால இதை பத்தி நம்ம இந்த நட்பு வலுவா இருக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இங்க பெரிய அளவில் நடக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் வந்து மத சகிப்பு தன்மை சார்ந்த விஷயங்கள்லையும் சரி, மத ரீதியான தாக்குதல் நடத்தக்கூடிய விஷயங்கள் சரி, மத சுதந்திரம் சம்பந்தமான விஷயம், பத்திரிகை சுதந்திரமான விஷயம், பத்திரிகையாளர்கள் தாக்கப்படக்கூடிய விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் நடக்கும்போது அதை பத்தியும் நீங்க விவாதிக்கணும். உங்களுடைய பேச்சோட மத்தியில இதை பத்தியும் நீங்க விவாதிக்கணும். ஏன்னா இது மாதிரியான மத ரீதியான தாக்குதல், மத ரீதியான ஒடுக்குமுறைகள் இது எதையுமே நம்ம அங்கீகரிக்கிறது கிடையாது, இது எதுவுமே நம்ம அங்கீகரிக்கல. அதனால இப்படியாப்பட்ட விஷயங்கள் அங்க நடக்கிறதால இதை பத்தியும் நீங்க விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த கடிதத்துல பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சி சேர்ந்தவங்களும் அந்த கடிதத்துல அதை கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் ஜோ பைடனோட கட்சி வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அவங்களுடைய கட்சியை சேர்ந்த எம்பிக்கள்,
அதே மாதிரி அங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அமெரிக்க காங்கிரஸ் அவங்களுடைய கட்சியை சேர்ந்த எம்பிக்கள், இப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சியை சேர்ந்த எம்பிக்களுமே அதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஜோ பைடனோட கட்சியை சேர்ந்த அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி அந்த கட்சியை சேர்ந்த அடுத்த அதிபர் வேட்பாளர், அதாவது அடுத்த அமெரிக்க தேர்தல் நடக்கும் போது அங்க யார் அதிபரா அவங்க நிறுத்தலாம்னு சொல்லி ஒரு வேட்பாளர் வச்சிருக்காங்களோ அந்த வேட்பாளர் அந்த கையெழுத்து போட்டிருக்கிறது. அப்போ எல்லாருமே சேர்ந்து அதுல கையெழுத்து போட்டிருக்கதால இந்த கடிதம் அப்படிங்கிறது இது பெரிய அளவுல உலக நாடுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கு. அதே மாதிரி ஜோ பைடன் கட்சியை சேர்ந்த ஒரு ரெண்டு எம்பிக்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அங்க பிரதமர் மோடி வந்து அந்த இடத்துல பேச இருக்கிறாரு, அவரு பேசும்போது அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமான பெண் எம்பிக்கள் அந்த கூட்டத்தையே அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவில் வந்து மோடியோட ஆட்சியை பத்தி அங்க இப்ப ட்ரக் ஓடப்படுது, வீதி எல்லாமே ட்ரக் ஓடப்படுது. பொதுவாகவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரக் பிரச்சாரம், ட்ரக் வழியாக செய்யக்கூடிய பிரச்சாரம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் வந்து ரொம்பவே ஃபேமஸ். மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு போது ஒரு ட்ரக்கில் விளம்பரம் பண்ணி அதை அந்த டிஜிட்டல் போர்டில் போட்டு அந்த குறிப்பாக வாஷிங்டன் ஏரியாவில் அது ரொம்பவே ஃபேமஸ், அமெரிக்கா முழுக்க அதை பிரச்சாரம் செய்வாங்க. அந்த வகையில் இப்போ மோடி அங்கே வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ட்ரக்கில் என்ன மாதிரியான பிரச்சாரம் செய்கிறாங்கன்னா, மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது, அவரு கிரைம் மினிஸ்டரு, அவரு கிரைம் மினிஸ்டர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப கொஞ்சம் காட்டமாகவே அந்த ட்ரக்கில் எழுதி ஊர் முழுக்க அந்த ட்ரக்கை ஓடப்படுறாங்க. மோடியை பார்த்து கிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை இந்தியாவில் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் அவர் மேலே தேச துரோக வழக்கே போட்டிருப்பாங்க. இப்படி அமெரிக்காவில் இவர் கிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி வீதி எல்லாமே அந்த ட்ரக் ஓட்டப்படுது. அந்த ட்ரக்கில் அவங்க கூடுதலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே கேட்ச் பண்ணி அதில் ஒளிபரப்புறாங்க. அதில் அவங்க முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அங்கே டெல்லியில் வந்து விளையாட்டு வீராங்கனைகள் அந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க. இந்த நாட்டுக்காக ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கி பல தியாகங்கள் செஞ்சு இந்த நாட்டுக்காக அவ்வளோ பெருமை சேர்த்த பெண்கள், அவங்க ஒரு விஷயத்துக்கு நியாயம் கட்டி இந்த மாதிரி பாலியல் ரீதியாக அவங்களை துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நியாயம் கட்டு போராடுறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு நியாயமே கொடுக்கல, அவங்களோட குரலே கேட்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையும் அங்கே பதிவு செய்கிறாங்க. அங்கே நியாயம் கிடைக்கல அப்படிங்கிறத விட அவங்கள போலீஸ் வச்சு தர தர இழுத்து போகக்கூடிய ஒரு செயல் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையும் அந்த ட்ரக்கில் அவங்க ஒளிபரப்புறாங்க. அதே மாதிரி பிரதமர் மோடிக்கு வந்து 2005 2014 வரைக்கும் இவருக்கு எதனால வந்து அமெரிக்கா விசா மறுத்திருந்தது அப்படின்றதையுமே அதில் ஒளிபரப்புறாங்க. அதாவது அந்த குஜராத் கலவரம், அது சம்பந்தமான இஷ்யூ, இப்படி பல விஷயங்கள் இங்க ஜனநாயகத்துக்கு முரானா என்னென்ன விஷயங்கள் இங்க ஒடுக்குமுறைகள் நடக்குது அப்படின்றத பத்தி அந்த ட்ரக்கில் ஒளிபரப்பி, அந்த ட்ரக்கில் ஒளிபரப்பி அமெரிக்காவோட வாஷிங்டன் ஏரியாவில் ஓட்டினது மட்டும் இல்லாம அது முழு உலகத்துக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு அவங்க அதை செய்தி ஆக்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இங்க வந்து மதத்தின் பேர்ல மக்களை கூறு போட்டு அதுல வந்து அரசியல் செஞ்சு அரசியல் ஆதாயம் அடையலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எப்படி செயல்பட்டு இருக்காங்களோ இதை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வைக்கு அம்பலப்படுத்தக்கூடிய விதத்துல வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர்கள், அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள், அங்க இருக்கக்கூடிய குறிப்பான மீடியாக்கள், இந்த ட்ரக்கு, இது மூலமா ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வைக்குமே இந்த விஷயத்தை அவங்க கொண்டு போயிட்டாங்க. என்னதான் அரசு முறையில கூப்பிட்டு வந்திருந்தாலும், அரசு சார்பில் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாலும், இங்க இவங்க ஆட்சியில நடக்கக்கூடிய இந்த ஒடுக்குமுறைகள் இதை ஒருபோதும் எங்களால் ஏத்துக்க முடியாது. இதை ஏன்னா இப்ப வந்து அரசு முறை பயணமா வந்திருக்கிறதால இவர் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களுமே இங்க புனிதமாக்கிற கூடாது. அதனால அந்த இவர் ஆட்சியில நடக்கக்கூடிய அந்த ஜனநாயகத்து விரோதமான போக்குகள், அந்த ஒடுக்குமுறைகள், மத ரீதியான தாக்குதல்கள் இதையுமே இங்க குறிப்பிட்டு காட்டப்படணும் அப்படின்ற விஷயத்துல அந்த அமெரிக்க செனட்டர்கள், எம்பிக்கள், அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க கரெக்டான ஒரு தெளிவான ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாங்க. ஒரு கையெழுத்து அமைப்புகள் அந்த கடிதங்கள் மூலமா அதை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள், அந்த மீடியாக்கள் அந்த மீடியாவோட பொறுப்புனா என்ன அப்படின்றத தெளிவாக காட்டியிருக்கிறாங்க. இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா இந்த நிமிஷத்தில் கூட அங்கே மணிப்பூரில் வந்து கிறிஸ்தவர்கள் மேலே அவ்வளோ ஒரு பெரிய தாக்குதல் நடக்குது. எங்கே ரோட்டில் பார்த்தாலும் அடிக்க காட்சிகள், அவங்களை அடித்து நாசப்படுத்தக்கூடியது, ஊரை விட்டு வெளியில் திரத்தக்கூடிய வேலைகள், அங்கே இருக்கக்கூடிய மணிப்பூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையே அவங்களை அடையாளம் தெரியாமல் ஆக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய அட்டூழியங்கள் அங்கே நடந்துட்டுருக்குது. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையோ வாயை திறந்து எதுவுமே பேசப்படலை. அதே மாதிரி பக்கத்துல உத்தரகாசியில போனா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உத்தரகாசி, அந்த உத்தரகாசியில இந்த தெருவுல முஸ்லீம்கள் வியாபாரம் பண்ணக்கூடாது, அப்படி நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்களை கடை அடிச்சு நறுக்கிடும் சொல்லி அந்த கடையிலேயே போய் போஸ்டர் அடிச்சு ஒட்டி, கடையில பெயிண்ட் எக்ஸ் ஷேப்ல பெயிண்ட் அடிச்சு இப்படி அபாய குறியெல்லாம் ஒட்டி அவ்வளவு பெரிய அநியாயம் உத்தரகாசியில் அங்க நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பயந்து பல பேர் ஊரோட்டு வெளியில போய் பயந்து போய் கிடக்குறாங்க. அதே மாதிரி சும்மா போ யாராவது முஸ்லீம் ரோட்டில் போயிட்டாங்கன்னா அவனை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடிய அநியாயங்கள் வட மாநிலத்தில் பெரிய அளவில் நடக்குது. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கூட ஒரு முஸ்லீம் பையன் ரோட்டில் வந்திருந்தவனை பிடிச்சி அடிச்சு மரத்தில் கட்டி அவன் மண்டையை மொட்டை அடிச்சு, அதுவும் மொட்டை கூட ஒரு சொட்டை மாதிரி நடுவில் மட்டும் வலிச்சு விட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அவனை போட்டு அடிச்சு அநியாயம் பண்ணக்கூடிய இப்படியாப்பட்ட காரியங்கள். அப்போ ஒட்டு மொத்தத்தில் இங்கே எப்போ பார்த்தாலும் மதம் மதம் சொல்லி ஒரு மதத்தை வச்சே ஒரு அரசியல் பண்ணி, மதத்தை வச்சே மக்களை பிளவுபடுத்தி,
அதன் பேர்லயே இங்க ஓட்டு கேட்டு நம்ம அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு அரசியல் பண்றாங்க. இதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்களோட பதவியை நாங்க பறிச்சிருவோம், அவங்களோட பதவியை பறிக்கக்கூடிய அநியாயங்கள். அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் யாராவது கேள்வி கேட்டா அவங்க வீட்டுல பல வகையான ரைடுகள், இப்படியாப்பட்டு ஒட்டு மொத்தத்துல உண்மையோட வாயை அடைக்கக்கூடிய வேலைகள் செஞ்சாங்க. ஆனா உண்மையோட வாயை இங்க யாராலுமே அடைக்க முடியாது. இங்க வேணா அவங்களோட உண்மையோட வாயை இங்க அடைக்கலாம், ஆனா இன்னைக்கு உண்மை அப்படிங்கிறது ஊர்வலம் போய் அது உலகம் முழுக்க போயிருச்சு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.